ஒரு 10 வாட்டிக்கு மேல நியூஸை கன்ஃபார்ம் பண்ண ஒரு சூழல் இருந்துச்சு. இந்த கேள்விப்பட்டதும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? லைக் நாங்களும் இந்த மாதிரி தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நாங்கள் இமீடியட்டா நாங்களும் நியூஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அண்ட் லைக் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்க வேண்டியது இருந்தது. பட் இது கேட்டோடனே எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவங்க பண்ண நிறைய புத்தகம் இதுல எல்லாம் அவர் வந்து கலந்துருக்காரு. அவர் வந்து எங்களை மாதிரி தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டி எல்லாருக்குமே பயங்கரமான சப்போர்ட்டா இருந்திருக்காரு என்னைக்குமே. அண்ட் எங்க எல்லாருக்குமே நேரம் ஒதுக்கி என்னைக்குமே வந்திருக்காரு. ஸோ இது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பட் இப்போ வரைக்கும் கூட நேரில் பார்க்கும் போது எங்களால் ஏத்துக்கவே முடியாத ஒரு தோழர் வந்து ரொம்ப பாலின சமத்துவ ரீதியாக நிறைய முன்னெடுப்புகளை வந்து பல வருடங்களாக எனக்கு தெரியும். 2012 இருந்து எனக்கு தெரியும். ஸோ இந்த பகுஜன் சமாஜ் அப்படிங்கிற இந்த தேசிய கட்சியில நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாரு. குறிப்பாக பாலின சமத்துவத்தை முன்வைச்சு நிறைய வேலைகள் பண்ணாரு. அதை எல்லாத்தையும் தாண்டி என்கரேஜ் பண்ற ஒரு நபர். நல்லா இல்லை இன்னும் நல்லா பண்ணுங்க, இதோட நிறுத்துறாதீங்க, இன்னும் பல இது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு. இப்ப கடந்த வருடம் நடந்த புத்தக கண்காட்சியில கூட எங்களோட ஸ்டால்ல வந்தாங்க, புத்தகங்கள் எல்லாமே வாங்கினாங்க, வாங்கிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போனாங்க, இன்னும் நிறைய எழுத்தாளர்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படி ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு மனிதநேயமிக்க ஒரு மா மனிதர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இழப்பு இந்த சமுதாயத்துக்கும் இந்த கட்சிக்கும் எப்படிப்பட்ட ஒரு இழப்பா நீங்க பாக்குறீங்க? இல்ல, தொடர்ந்து இழப்புகள் எங்களுக்கு வந்து புதுசு கிடையாது. நிறைய இழப்புகளை நாங்க இழந்துட்டே இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு மனிதர்கள் உருவாகிக்கிட்டே இருக்கோம். பிகாஸ் ஆஃப் பாபா சாஹிப் அம்பேத்கர்னால அவர் போட்ட இந்த விதைகள் இன்னும் பல விதமா பல மரங்களாகவும் ஆலமரங்களாகவும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. உங்களுக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கப்புறம் இது இந்த இழப்பு அப்படிங்கிறது சமுதாயத்துக்கும் இந்த கட்சிக்கும் எப்படிப்பட்ட ஒரு இழப்பா? அவர் வந்து ஈக்குவல் பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப கஷ்டம். பட் அவர் வந்து தெரிஞ்சும் தெரியாமையும் மறைந்தும் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. ஸோ அவங்க எல்லாம் அவரோட பேரை கண்டிப்பா காப்பாற்றுவாங்க. இவர் இந்த மறைவு வந்து அவரை நம்ம புதைக்கப்படவில்லை, அவர் விதைக்கப்படுகிறார். இன்னும் அதிகமான அதிகார குரல்கள் வந்து வரும். ஏன்னா உரிமை குரல்களை ஒடுக்கிறது வந்து நிச்சயமா நல்ல விஷயமே இல்லை. இவரோட மறைவு வந்து இன்னும் அதிகமான உந்துதலை ஏற்படுத்தி இளைஞர்களை மேற்கொண்டு உரிமை ரீதியாக செயல்படுத்த அவங்களை ஊக்கப்படுத்தணும் தான் நாங்கள் நினைக்கிறோம்.